ஆரோக்கிய சேது மொபைல் செயலியில் பாதுகாப்பு குறைபாடு எதுவும் இல்லை என்றும் தகவல் கசிவு எதுவும் ஏற்படவில்லை எனவும் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது முன்னதாக பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் இந்த செயலியில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாகவும் தகவல் கசிவு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள மத்திய அரசு இந்த செயலியை பதிவிறக்கம் செய்தவர்களின் தனிப்பட்ட தகவல்கள் எதுவும் கசியவில்லை எனவும் அதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இந்த செயலி கண்காணிக்கப்படுவதாகவும் இதன் பாதுகாப்பு அம்சங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது இது தொடர்பாக புகார் கூறியவர் தெரிவித்த எந்த அம்சமும் நிரூபிக்கப்படவில்லை என்றும் செயலியின் டுவிட்டர் பதிவில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஆரோக்கிய சேது செயலியை ஒன்பது கோடி பேர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த செயலி கொரோனா தொற்றை தடுக்கவும் அது குறித்த தகவல்களை அறிந்து கொள்ளவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அரசு தெரிவித்துள்ளது மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவரும் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்த வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தியுள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்